இப்பொழுது நமக்கு அடிப்படை தேவையாக இருக்கிற ஒரு இமெயில் அக்கௌண்ட் எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறேன் இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல நம்ம நம்மளோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுவோம். அது மொபைல் ஃபோனில் இருந்தாலும் சரி, இல்லைன்னு சொன்னால் கூட லேப்டாப்பில் இல்லைன்னா கூட கம்ப்யூட்டரில் நீங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அதில் வந்து முதல்ல நீங்கள் mail.google.com என்ற இணையதளத்தை நம்ம டைப் செய்ய வேணும். டைப் செய்யணும், அது ஆட்டோமேட்டிக்காக மெயில் சர்வீஸுக்கு போயிடும், கூகுளோட மெயில் சர்வீஸுக்கு. இப்போ நம்ம புதிய அக்கௌண்ட்டை திறக்கிறதுக்கு க்ரியேட் அக்கௌண்ட் என்ற சொல்கிறத நம்ம கிளிக் பண்ண, அதில் நிறைய பிரிவுகள் இருக்குது. அதில் நமக்கு தேவையானது பர்சனல் அக்கௌண்ட், அதை நம்ம கிளிக் பண்ண வேணும். அதுக்கு பிறகு நம்ம வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் என்று சொல்லுவாங்க, அதாவது முதல் பேரும் இறுதி பேரையும் கொடுக்க வேணும். அதுக்கு பிறகு நம்ம பிறந்த தேதி, மாதம், வருஷம், மேல் ஒரு ஃபீமேல், அதாவது ஆண் ஒரு பெண், அதை நம்ம அதில் இமெயிலில் கொடுக்க வேணும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். நம்மளை பிறந்த மாதத்தை வருஷத்தை நம்ம அதில் என்டர் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்மளோட ஜெண்டர், மேல் ஒரு ஃபீமேல்ன்றதை நம்ம அதில் கொடுக்கலாம். கொடுத்துட்டு அடுத்து நெக்ஸ்ட்டை கிளிக் செய்ய வேணும். அதுக்கப்புறம் வந்து கூகுள் வந்து உங்களுக்கு சில இமெயில்களை வந்து கூகுள் அது வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். அது சொல்கிற இமெயிலை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்களாக ஒரு இமெயிலை, புதிய இமெயிலை நீங்களே வடிவமைக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இமெயிலை நீங்கள் தெரிவு செஞ்சு கொள்ளலாம். அதை நீங்கள் இதில் டைப் செஞ்சுட்டு நெக்ஸ்ட் என்ற இதை நீங்கள் அமர்த்த வேணும். அந்த இமெயில் வந்து அதுக்கு உங்களுக்கு அது கொடுக்க முடியுமா இருந்தால் அது வந்து கூகுள் கொடுக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு புதிய இமெயிலில் தெரிவு செய்ய வேணும். வேண்டாம், அந்த இமெயிலை வேறு யாரும் பயன்படுத்தியிருக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் வந்து நீங்கள் ஒரு பாஸ்வேர்டை கொடுக்க வேணும். நான் இங்கே இதை மறைச்சிருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு வந்து அந்த பாஸ்வேர்டை வந்து செலக்ட் பண்ண சொல்ல வேணும். அது உங்களுக்கு ஒரு இலகுவாக ஞாபகம் வச்சிருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் அதில் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அதுக்கு பிறகு உங்களுடைய மொபைல் ஃபோன் நம்பர், உங்களுடைய எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த நாடையும் தெரிவு செஞ்சு அதுக்கு பிறகு உங்களோட மொபைல் ஃபோன் நம்பரை நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுக்க வேணும். கூகுள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கோட், அதாவது ஒரு பின்கோட்டை வந்து உங்களோட ஃபோனுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பும். அந்த கோட் நம்பரை நீங்கள் இங்கே கொடுக்க வேணும். கொடுத்துட்டு திரும்ப நீங்கள் நெக்ஸ்ட் அனுப்ப வேண்டும். அனுப்புனா கூகுள் உங்களை கன்ஃபார்ம் பண்ணும். அதுக்கு பிறகு நீங்கள் ஆட் ரீகவரி இமெயில், அதாவது இந்த இமெயில் நீங்கள் பாஸ்வேர்ட் மறந்தால் ஒரு இமெயில் அதுக்கு நீங்கள் என்டர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஸ்கிப்பை அழுத்தி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்கலாம். உங்களோட பாஸ்வேர்டை மறந்தால் நீங்கள் ஃபோன் மூலமாக உங்களோட பாஸ்வேர்டை எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு நீங்கள் ஃபோன் நம்பர் இங்கே கொடுக்கலாம். அப்படி கொடுக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஸ்கிப் பண்ணி அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஓகே, அதுக்கு பிறகு ரிவ்யூ அக்கௌண்ட் இன்ஃபோன்ற ஒரு ஸ்டெப்புக்கு போவோம். ஓகே, அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப்பில் நீங்கள் நெக்ஸ்ட்டை கொடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு வந்துட்டு எக்ஸ்பிரஸ் ஒரு மேனுவல்னு சொல்லி வரும். நீங்கள் எக்ஸ்பிரஸை தெரிவு செஞ்சுட்டு திரும்ப நெக்ஸ்ட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் அக்செப்ட் ஆல் கிளிக் செய்யுங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் கொடுங்க. ப்ரைவசி அண்ட் டேர்ம்ஸ் ஐ அக்ரி அப்படின்னு சொல்கிறது நீங்கள் கிளிக் செய்யுங்க. இப்போ உங்களோட இமெயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகி கொண்டு இருக்கு. அது ஒரு சில வினாடிகளில் அது க்ரியேட் ஆகி, இப்போ உங்களோட இமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிட்டுது. அதில் நீங்கள் டேர்ன் ஆஃப் ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸை கொடுத்தீங்க, நல்லதுன்னு நினைக்கிறேன். என் அப்டேட் ஆகாது. டேர்ன் ஆஃப் ஸ்மார்ட் ஃபீச்சரை கொடுத்துட்டு உள்ளே போயிருந்தீங்கன்னா இது உங்களோட இமெயில் க்ரியேட் ஆகிது. இதுதான் உங்களோட இமெயில் அக்கௌண்ட். அப்போ உங்களோட பாஸ்வேர்ட்டையும் உங்களோட இமெயில் உள்ள அந்த பேர், நீங்கள் செலக்ட் பண்ண இமெயில் இமெயில் அக்கௌண்ட் நேமையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க மறந்துடாமல் இருக்கிறதுக்காக. இதில் உங்களோட இன்பாக்ஸில் வந்து உங்களுக்கு வார இமெயில்கள் இன்பாக்ஸில் இருக்கும். நீங்கள் அனுப்பின இமெயில்கள் சென்ட் அண்ட் ஐட்டமில் நீங்கள் அனுப்பின இமெயில் இருக்கும். இதான் உங்களோட மெயிலை நான் ஹைலைட் பண்ணி காட்டுறதான உங்களோட இமெயில் அக்கௌண்ட். இதை இப்போ நம்ம ஒரு இமெயில் அனுப்புறதை பார்ப்போம். கொம்போஸ்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது வலது இடது பக்கம் இருக்கிற கொம்போஸ். இப்போ இதுதான் இமெயில் அனுப்புகிற அக்கௌண்ட். இதில் வந்து உங்களோட இமெயிலில் கொடுங்க. ஒரு டெஸ்ட் இமெயில் அனுப்ப போகிறீங்க, அது உங்களுக்கே அந்த இமெயில் வரும். இந்த இடத்துல வந்து இந்த கொம்போஸில் அந்த இமெயில் அட்ரஸ் பதிலாக நீங்கள் உங்கள் நண்பர்கள் இமெயிலை கொடுத்து நீங்கள் அவங்களுக்கு இமெயில் அனுப்பலாம். இப்போ நம்மளே நமக்கு ஒரு இமெயில் அனுப்பி பார்த்துட்டோம் நம்மளோட இமெயில் அட்ரஸை வச்சு. இது ஒரு டெஸ்ட் இமெயில், அது எல்லாமே இன்பாக்ஸில் அந்த இமெயில் எல்லாம் வந்துடும். ஓகே, இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸ்பேம் என்று சொன்னால் உங்களுக்கு வர இமெயில்கள் வைரஸ் டிடெக்ட் பண்ணப்பட்ட இமெயில், அதாவது வைரஸ் உள்ள இமெயில்கள்லாம் அந்த ஸ்பேம் என்ற ஃபோல்டருக்குள்ளே போயிடும். சில நேரம் உங்களுக்கு முக்கியமான இமெயில் கூட ஸ்பேமுக்கு போகும். அதால் நீங்கள் அடிக்கடி இந்த ஸ்பேமையும் ஒருக்கா செக் பண்ணிக்கொள்ள வேணும். இப்போ அரசாங்க இமெயில்கள் சில இமெயில்கள் ஸ்பேமுக்குள் போக வாய்ப்பு இருக்குது. அதால் நீங்கள் அந்த ஸ்பேம் என்ற அந்த இடது பக்கம் நீங்கள் அமர்த்தி அந்த ஸ்பேம் என்ற ஃபோல்டரையும் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி நீங்கள் அனுப்பின இமெயில் மற்றவங்களுக்கு சென்ட் என்ற அந்த இடத்துல இருக்கும். அந்த இடது பக்கம் பார்த்தீங்கன்னா சென்ட் என்று இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் அனுப்பின இமெயில்கள் இருக்கும். நீங்கள் ஒரு புதிய இமெயில் அனுப்புறதுக்கு அந்த கொம்போஸ் என்ற அந்த இடது பக்கம் இருக்கிற கொம்போஸ் என்ற பட்டனை நீங்கள் கிளிக் செஞ்சு அதில் இமெயிலை கொடுத்து
அந்த கொம்பஸை கிளிக் பண்ணி அதில் ஒரு டூன்றதில் வந்து நீங்கள் அனுப்ப வேண்டிய ஒரு ஆர்டர் இமெயிலும், சப்ஜெக்ட்ன்ற இடத்துல என்ன சப்ஜெக்ட் நீங்கள் ஹலோ இல்லை அப்ளிகேஷன் அந்த இதில் அனுப்பலாம். இதில் அந்த அட்டாச், இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், நீங்கள் அதில் வந்து அட்டாச் என்ற ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதில் வந்து டாக்குமெண்ட்ஸ் அது இதை எல்லாத்தையும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கொள்ளலாம். அப்போ நீங்கள் அப்படி ஒரு இமெயிலை நீங்கள் அனுப்பிக்கொள்ளலாம். இப்போ நம்ம வந்து ஒரு இமெயிலுக்கு நம்மளோட இமெயில் அட்ரெஸையும் கொடுத்து டெஸ்ட் பண்ண போகிறோம். டெஸ்ட் இப்போ நம்ம ஒரு ஃபைலை அட்டாச் பண்ணியிருக்கிறோம். நான் இப்போ கிளிக் பண்ணி டெஸ்ட் டாட் டிஎக்ஸ்டி என்ற ஒரு ஃபைலை அட்டாச் பண்ண, அது மாதிரி நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் அதெல்லாம் அட்டாச் பண்ணிக்கொள்ளலாம். அட்டாச் பண்ணிவிட்டு நான் அதை எனக்கு அனுப்பிட்டேன், அந்த இமெயிலுக்கு அனுப்பிட்டேன். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்பாக்ஸில் அந்த இமெயில் வந்திருக்கு, அதில் அந்த ஃபைல் அட்டாச் ஃபைல் வந்திருக்கு, அதை நீங்கள் டவுன்லோட் செஞ்சு ஓரளவு பார்க்கலாம். இதை மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் அனுப்புறேன்னு சொன்னாலும் கொம்போஸுக்குள்ளே போய் யாருக்கு அனுப்ப போகிறீங்களோ அவர் இமெயில் அட்ரெஸை நீங்கள் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் அட்டாச்சில் வந்துட்டு அந்த ஃபைலை நீங்கள் அட்டாச் பண்ணணும். அந்த ஃபைல் உங்களோட கம்ப்யூட்டரில் ஒரு ஃபோல்டரில் இருக்கும், அந்த ஃபோல்டருக்கு நீங்கள் போய் அந்த ஃபைலை நீங்கள் அட்டாச் பண்ணி இமெயில் அனுப்பிக்கொள்ளலாம். இப்படி தான் நீங்கள் இமெயில் மூலமாக தகவல் பரிமாற்றம் செஞ்சு கொள்ள வேண்டும். இது ஒரு மிகவும் இலகுவான ஒரு முறை. இப்போது இந்த காலகட்டத்தில் இமெயில் இல்லாமல் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. எந்த ஒரு அரசு அலுவலர்களுக்கும் இப்பொழுது இமெயில் தான் பாவிக்கிறாங்க. அப்போ வந்து அதுவும் பொதுவாக வெளிநாட்டில் வாழ்கிற தமிழர்களுக்கு மிகவும் முக்கியம் ஒரு இமெயில் அட்ரஸ். அது வந்து டாக்டர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் எடுக்கிறனாலும் சரி, ஒரு பேங்க்னாலும் சரி, இல்லை அரசாங்கம் சம்மந்தப்பட்ட, இல்லை விசா பிஆர் பாஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட அலுவலர்களுக்கும் ஒரு இமெயில் தேவை. அது மாதிரி அந்த இமெயிலில் நீங்களே உங்களுக்கு தேவையான இமெயிலை இந்த நான் அனுப்பின இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் அதை இலகுவான முறையில் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொள்ளலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு இது கிரியேட் பண்ணுறது சம்மந்தப்பட்ட டவுட்டுகள் இருந்தால் நீங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே வந்து உங்களோட கமெண்ட்ஸில் நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள். அதை நான் உங்களுக்கு ரிப்ளை மூலமாக நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஜிமெயில் திறந்த மாதிரி மைக்ரோசாஃப்ட் அவுட்லுக்கில் வந்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். இமெயில் அக்கௌண்ட் அதுக்கு வந்து இந்த ஐடிக்கு இந்த அட்ரஸுக்கு போய் outlook.microsoft.com அதுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி இதே முறையில் நீங்கள் அவுட்லுக்லேயும் ஒரு இமெயில் திறந்து கொள்ளலாம். அதே மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய நிறுவனங்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரீயான இமெயில் அக்கௌண்ட்டுகளை கொடுக்குது. பொதுவாக நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தாலே ஒன்று போதுமானது. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து யாஹூ அதே மாதிரி அவுட்லுக்லேயும் அக்கௌண்ட்டை திறந்து கொள்ளலாம். இவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் எப்படி வந்து ஃப்ரான்ஸில் டாக்டோலிப் அக்கௌண்ட் திறந்து ஒரு டாக்டர் அப்பாயின்மெண்ட் எடுக்கிறன்றதை நம்ம தமிழில் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்.